ப்ரோ கபடி லீக் சீசன் 11 திரும்பவும் ஒரு கம்பேக்கை கொடுத்துருக்காரு. பட் இந்த டைம் கோச்சாக வந்திருக்காரு ரோஹித் குமார். அதை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் கூடவே பஞ்சாப் கிங்ஸும் தங்களோட புது கோச்சை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயமும் இந்த வீடியோவில் இருக்குது. அண்ட் தென் நம்மளோட தமிழ் தலைவாஸ் புதுசாக ஒரு கபடி லீக் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ண போகிறாங்க. நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக மட்டுமே இருந்தால் போதும், நீங்களுமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அது என்ன டீட்டெயில்ஸ் விளக்கமாக இந்த வீடியோவில் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ இப்போ வாங்க வீடியோவில் போகலாம். கோப்பையை வாங்கி கொடுத்த ஒரு கேப்டனும் கூட. இவருக்கு கீழே தான் பவன் சராவத் குருமாகியே வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. அப்படி இருந்த ஒரு பிளேயர் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் அப்படிங்கிறது டவுன் ஆகி இந்த பிக்கிகள் சீசன் 11 ஆக்ஷன்ல அன்சோல்ட் ஆயிட்டாரு. கண்டிப்பா நிறைய பேருக்கு டிசப்பாயின்மெண்டா இருந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் புனரி பல்டன் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, கெஸ்ட் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி, அண்ட் லெஜண்ட் இஸ் பேக் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருந்தாங்க. அப்பவே தெரிஞ்சிருச்சு இது ரோஹித் குமார் அப்படிங்கிறது. பட் இருந்தாலும் அவர் பிளேயரா வரப்போறா கோச்சா வரப்போறா அப்படிங்கிற கேள்விக்குள் இருந்துச்சு. நான் முன்னாடி வீடியோல சொல்லிட்டேன் இவர் கண்டிப்பா அசிஸ்டன்ட் கோச்சா தான் எடுக்க போறாரு. ஏன்னா புனரி பல்டனோட பிளேயர்ஸுக்கு மென்டர்ஷிப் தேவைப்படுது அப்படிங்கிறதுனால அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஒரு அசிஸ்டன்ட் கோச் அப்படிங்கிற பொறுப்பில் எடுக்கப்பட்டிருந்தாலும் இங்க இருக்கிற யங் ரைடருக்கு மென்டர்ஷிப்பா, அதாவது மென்டர் பண்றதுக்கு தான் நம்மளோட ரோஹித் குமாரை உள்ள எடுத்திருக்காங்க புனரி பல்டன். அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. சரியான ஒரு அப்பாயின்மெண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஆல்ரெடி பிசி ரேமேஸ் இருக்கிறப்போ இவரும் உள்ள வந்திருக்காரு அப்படிங்கும்போது கண்டிப்பா இந்த டீம்ல ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரு அப்படிங்கறது எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அடுத்ததா பஞ்சாப் கிங்ஸ்குள்ள என்ட்ரி ஆனோம் அப்படின்னா ஐபிஎல் 2025 அடுத்த 4 வருஷத்துக்கு 25, 26, 27, 28 வரைக்கும் பஞ்சாப் கிங்ஸோட ஹெட் கோச்சா இருக்க போறாரு ரிக்கி பாண்டிங் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஓனர்ஸ் இருக்கிற ஒரு டீம் தான், நிறைய பேர் ஷேர் வச்சிருப்பாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி ரிக்கி பாண்டிங்கை சூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா மற்ற கோச்சிங் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ரிக்கி பாண்டிங் தான் முடிவு எடுக்க போறாரு, யாரெல்லாம் இருக்க போறாங்க அப்படிங்கறத மேபி மேனேஜ்மெண்டோட இன்வால்மெண்ட்டுமே இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வெயிட் பண்ணி தெரிஞ்சுப்போம். ட்ரெவர் பைலிஸே ஜூலை மாசம் தான் ரிலீஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பஞ்சாப் கிங்ஸ் ரொம்ப நாளா வந்து கோச்சை தேடிட்டு இருந்தாங்க. அண்ட் ரிக்கி பாண்டிங்குமே ஐபிஎல்ல எப்படி என்ட்ரி ஆகலாம், எந்த டீமுக்கு என்ட்ரி ஆகலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ கரெக்டான ஒரு வாய்ப்பு கிடைச்சி பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாமே முடிஞ்சு இப்போ ஆஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஐபிஎல் 2025 கோச்சா வந்து ரிக்கி பாண்டிங் தான் இருக்க போறாரு. அடுத்த 4 வருஷத்துக்கு அவர் தான் பஞ்சாப் கிங்ஸோட கோச்சும் கூட. 4 வருஷம் கான்ட்ராக்ட் கொடுத்து பாதிலே அனுப்பாம இருந்தா சரி, ஏன்னா பஞ்சாப் கிங்ஸ் கடைசி 4 வருஷத்துல மட்டும் 3 கோச்ச மாத்திட்டாங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போதுன்னு தெரியல. இந்த வருஷம் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கலாம் காத்திருந்து பொறுத்திருந்து தெரிஞ்சுப்போம். இப்ப நம்ம அந்த முக்கியமான விஷயத்துக்குள்ள வருவோம். தமிழ் தலைவாஸ் டீம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒரு டோர்னமெண்ட் ஆர் ஒரு கபடி லீக் அப்படிங்கறத கண்டக்ட் பண்ண போறாங்க. 29 செப்டம்பர் 2024 அன்னைக்குதான் அது நடக்க போகுது. ஸோ இதுல வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா கபடி பிளேயரா இருந்தா போதும், ஐ மீன் கபடி உங்களுக்கு ஆட தெரிஞ்சிருக்கணும், அண்டு நீங்க காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கணும், இது மட்டும் இருந்தா போதும், யார் வேணாலும் இந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ அந்த வகையில இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதற்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சரி ப்ரோ, அதை எப்படி ரிஜிஸ்டர் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க, கிளிக் பண்ணி நீங்க அதுலயுமே போயிட்டு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷனை பண்ணலாம். இல்ல நேரடியா நீங்க காலேஜுக்கு போயிட்டும் ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. சோ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா இதற்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கணும், காலேஜ் ஐடி கார்டு வேணும். சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட காலேஜ் நேம் அண்ட் உங்களோட பிளேயர்ஸ் லிஸ்ட் எல்லாத்தையும் இவங்களுக்கு டிஎம் பண்ணிடுங்க சோசியல் மீடியால. அப்படி பண்ணிட்டு நீங்க ரிஜிஸ்டரும் பண்ணலாம், லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லாட்டி நீங்க ஸ்பாட் ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணலாம். அதாவது ஸ்ட்ரைட்டா ஸ்ரீ சாய்ராம் காலேஜ் இருக்கு இல்லையா, சோ எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாம்பரம்ல இருக்கு. சோ அங்க போயிட்டு நீங்க ஸ்ட்ரைட்டா ஸ்பாட் ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணலாம். அண்ட் கூடவே இங்க வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் டே அன்னைக்கு ஐடி கார்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஐடி கார்டு இருந்தா தான் உங்களால பே பண்ண முடியும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா எப்ப ஸ்டார்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா 29 செப்டம்பர் அன்னைக்கு காலையில 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் மேட்சஸ் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ அதனால அப்பவே எல்லாருமே உள்ள போயிடுங்க. ஏன் ஆக்சுவலி நீங்க 7:30 போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான மேட்சஸ் எப்போ அப்படிங்கறதையும் அவங்க சொல்லுவாங்க. சோ 23 செப்டம்பருக்கு முன்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க. ஏன்னா 23 செப்டம்பர் தான் கடைசி டேட் ரிஜிஸ்டர் பண்றதுக்கு, அதை மட்டும் கரெக்டா பாத்துக்கோங்க. சோ நீங்களுமே போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நம்ம வீடியோ பார்த்து யாராச்சும் இந்த டோர்னமெண்ட்ல ஆடுறீங்க அப்படின்னா
ஸோ மறக்காமல் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து சொல்லுங்கள் ப்ரோ, நான் இது மூலமாக தான் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும். முடிஞ்சால் அங்கே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அனுப்புங்க, அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டிருக்கிறேன். ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் வின் பண்ணுறவங்களுக்கு தமிழ் தலைவாஸ் பிளேயர்ஸ் கையாலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பரிசு அப்படிங்கிறத கொடுப்பாங்க. பெஸ்ட் ரைடர், பெஸ்ட் டிஃபெண்டர் அவங்கெல்லாம் சூஸ் பண்ணி தமிழ் தலைவாஸ் பிளேயர்ஸும் வருவாங்க, அவங்களையும் நீங்கள் மீட் பண்ணலாம். அண்ட் இதெல்லாம் விட ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அது அங்கே நீங்கள் போனால் தான் தெரியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. போய் பார்த்துட்டு என்னங்கிறத மறக்காமல் சொல்லுங்க. ஸோ ஸ்ரீ சாய்ராம் காலேஜ் தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க, தமிழ் தலைவாஸ் தான் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதை பற்றின வேறு ஏதாச்சும் டீட்டெயிலான விளக்கம் வேணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி, ட்விட்டர் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி அங்கே வந்து பர்சனலாக மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்காக அதை கிளியர் பண்ணி வைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கூட்டுறவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.